ஹை கைஸ், டுடே நியூ பேக்கேஜ். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற ஸ்டேட்டஸ் தான் நான் உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெக்டாக ப்ரீஷர்ட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வருது இல்லையா அந்த கலர் பிளாக், அது எங்கள் கலர் வேணானாக்க வேறு கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன எடிட் டிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்ட் டெம்ப்ளேட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும் இல்லையா, அது மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா கொடுத்துட்டு எந்த ஃபைலில் நீங்கள் டவுன் பண்ணிக்கலோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் கொடுத்து ஃபுல் கம்ப்ரஷன் ஏரியா கொடுத்துட்டு கீழே பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கும் ஜஸ்ட்டாக கொடுத்துட்டு லைட் ஸ்க்ரீன் ஓகேவா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டாக இது மூவ் பண்ணிவிட்டு கீழே அந்த டெஸ்ட்டு கீழே வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்துடுங்க. இப்போ டெஸ்ட்டு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஜஸ்ட்டாக இதை கிளிக் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்டெப் முடிஞ்சா இப்போ அந்த பேக்ரவுண்டு கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க கீழே ரெண்டாவது இருக்க அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான கலரே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த சைஸில் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். கீழே ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துட்டு மீடியா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு ஃபுல் கம்பஷன் ஏரியா கொடுத்துட்டு இதை அங்கே மூவ் பண்ணிவிட்டு இங்கே ஷேர் கொடுத்துட்டு இங்கே கிரியேட் ஃப்ரேம் பிஎன்ஜி இருக்கேன் ஜஸ்ட்டு அதை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை ஆட் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டார் மாதிரில ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த இமேஜ் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தினா க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தினா எல்லா இமேஜுக்குமே இதே மாதிரி சேம் மெத்தடில் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.